ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஏன்னா இன்றைக்கி நான் ஃபேஸ் பண்ணாத வேறு யாருமே ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேனே. இன்றைக்கி ஈவினிங் 4:30 போல் ஆன்லைனில் நான் வந்து ஸ்நாக்ஸ் சாட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து 5:30க்குள்ளேயே எனக்கு வந்துடுச்சு, டெலிவரி ஆகிடுச்சு. ஆர்டர் பண்ணியது என்னென்னா சாட் ஐட்டம்ஸ், தாய் பப்படி. என் குழந்தைக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த தாய் பப்படியில் என்னென்னா மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும், எல்லாருக்குமே தெரியும். அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது என்னென்னா கீழே சாஸ் மாதிரி இருந்துச்சு, சாஸ்லேருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு. என்னென்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி. ஆக்சுவலி நான் அதை டேட்ஸ்ன்னு நினச்சேன். ஏன்னா நார்த் இந்தியனில் ஸ்வீட் சாஸில் டேட்ஸும் புளியும் ஆட் பண்ணுவாங்க, நான் அது தான் நினச்சேன். நல்ல வேலை நான் உத்து பார்த்ததுனால கரப்பாம்பூச்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த ஓஎஸ்பி, இந்த ஹாட் அண்ட் சாட், இந்த கடை மூலிமா தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜொமேட்டோவில் இந்த கடையில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரின்னு சொல்லிவிட்டு நான் ஜொமேட்டோ கஸ்டமர் கேர்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு நான் கால் பண்ணேன். ஜொமேட்டோ ஆப்லேருந்து இந்த கடை நம்பர், ஃபோன் நம்பர் இருந்துச்சு, நான் கால் பண்ணால் அவுட் ஆஃப் சர்வீஸ். ஸோ ஜொமேட்டோ கஸ்டமருக்கே நான் மெசேஜ் பண்ணால் அவங்க சிம்பிளாக எங்களாலையும் ரீச் பண்ண முடியல, ஐம் சாரி அப்பாலஜிஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டேன், இது என் குழந்தை சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், வெளியில் பானிபூரி இதெல்லாம் சாப்பிட்டா ஹைஜீன் இல்லைன்னு தான் நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். இங்கேயும் எங்களுக்கு ஹைஜீன் இல்லை. ரெண்டாவது, ஜொமேட்டோவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட நம்பர் எதுவுமே இல்லாமல் எப்படி நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்க? இப்போ நான் உங்களை தானே கேள்வி கேட்குறேன், ஜொமேட்டோ மூலியமாக வாங்கினேன், நீங்கள் தான் எனக்கு ஆன்சர் பண்ணணும். நீங்களே இவ்வளோ ப்ராப்பராக எதுவுமே இல்லாமல் ஒரு ஹன்ஹைஜின் ரெஸ்டாரண்ட்டை வச்சுருக்கீங்கன்னா உங்ககிட்ட ரிப்ளைவே இல்லை, சாரி தான் சொல்கிறாங்க. அந்த சாரி வச்சுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா என் குழந்தை சாப்பிட்டுருந்தேன், என் குழந்தை உயிருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டோ இந்த ஜொமேட்டோ வந்து எதுவுமே செய்யாது, எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்ன உடனே இங்கே தான் நான் வெஸ்டாபட்டில் இருக்கேன், R6 குமரன் காலனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு என் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடுச்சு அப்பாலஜிஸ் கிட்ட. நான் அங்கே போயிட்டு இருந்தாலும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன், ஏன்னா எனக்கு இந்த 200 ரூபாய் தேவை கிடையாது. எனக்கு தேவை என் குழந்தைக்கு எதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணுவேன், அந்த கொஷனுக்கு ஆன்சரே வரல, என்னால் ரெஸ்டாரண்ட்டாக ரீச் பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் வந்து எழுத சொன்னாங்க, எழுதினேன். 1 ஹவர் நான் வெயிட் பண்ணேன், அவங்கக்கிட்ட பேசினேன், அவங்க கடைசியாக அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கலை. நீங்கள் வந்து தமிழ்நாடு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை தான் காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. நம்பர் கொடுத்து வாட்ஸ்அப்பில் இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் அனுப்புங்க அப்படின்ட்டு. வீட்டுக்கு வரத்துக்கு 7:30 ஆகிடுச்சு. 7:30க்கு வந்தோடனே வாட்ஸ்அப்பில் இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் ரீச் பண்ணேன். லைக் வாட்ஸ்அப்பில் தான் பண்ணேன், என்னால் கால் ரீச் பண்ண முடியாது போல். வாட்ஸ்அப்பில் எல்லா மெசேஜ் அனுப்பிச்சேன், அவங்களும் பார்த்தாங்க, ஆனால் எந்த ரிப்ளையும் வரல. அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா இல்லைன்றது கூட எனக்கு தெரியாது. நான் பண்ணதுக்கு அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்களா இல்லையானு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. என் ஹஸ்பண்ட்ட பேசினேன், என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார், சரி ஓகே யாருமே இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்டல் ட்ரை பண்ணி ஜெஸ்டல் வெப்சைட் மூலமா அந்த கடை ஓஎஸ்பி ஹாட் அண்ட் சாட் கடையில் இந்த கடையில் ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அந்த வெப்சைட்டில் எடுத்து ஃபோன் பண்ண உடனே அவர் வந்து ஃபஸ்ட்டு சாரி சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நாங்கள் கொடுத்துட்டோம் ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா, ஓகே உங்களால் முடிச்சு தெரியுங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் அவங்க பண்ணியிருக்காங்க, அதுக்கான ஒரு கில்ஃப் கூட இல்லாமல் அவங்க கட் பண்ணிட்டாங்க காலை. எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, எனக்கு 2 வயசு பாப்பா, அந்த குழந்தை சாப்பிட்டுருந்தா என்ன ஆயிருக்கும், எனக்கு அதுவே என் மைண்டில் இருந்தது. நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், சரி நியூஸ் சேனல் ஏதாவது நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலும் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவோம். எந்த நியூஸ் சேனலும் எல்லாம் ரீச் பண்ண முடியல. கடைசியில் பாலிமர் ரீச் பண்ணுவோம். பாலிமரில் என்ன ஆச்சுன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நாங்கள் இந்த நியூஸ் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. ஃபைனலி அவங்க 2 ஹவர்ஸ் கழித்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ரிப்போர்ட்டர் உங்களை ரீச் பண்ணுவாங்க, அவங்கக்கிட்ட இதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. இப்போ வரைக்குமே இந்த ரிப்போர்ட்டர் எங்களை ரீச் பண்ணல. நான் எதுக்கு இந்த வீடியோ மெயினாக எடுக்கிறேன்னா, தயவு செஞ்சு உங்களை நீங்களே தான் பார்த்துக்கணும். ஃபுட் நம்ம வெளியில் தான் ட்ரஸ்ட் பண்ணி வாங்குகிறோம், ஆனாலுமே அதில் ஏதாவது ஆச்சுன்னா அதை வந்து பொறுப்பெடுத்துக்க யாருமே இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அந்த டைமில் வந்து ஜொமேட்டோக்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டு இன்னும் அந்த ரெஸ்டாரண்ட்டை ரீச் பண்ணிட்டு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எனக்கு யாருமே வரல. நான் போய் என்கிட்ட எல்லா எவிடன்ஸும் என் கையில் இருக்குது. ஜொமேட்டோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஜொமேட்டோக்கிட்ட சேட் பண்ணுது, அந்த கடைக்கு நாட் ரீச்சபிள் போனது, எல்லா எவிடன்ஸுமே என் கையில் இருக்குது ஃபுட் ஆர்டர் பண்ண முடியலேருந்து. ஆனால் என் கம்ப்ளைண்ட் எடுக்க ஒருத்தர் இல்லை, அதுதான் உண்மை. நான் இப்போ மணி வந்து 1, இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நான் 6 மணிலேருந்து போராடிட்டுருக்கேன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க, ஈவன் எல்லா எவிடன்ஸ் வந்தும் ஆனால் எடுத்துக்க யாருமே இல்லை. இதுதான் நம்ம நாட்டோட இன்றைய நிலைமை, அதுதான்.